சிங்க கெபிக்குள்ள தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட வைத்த தேவன் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்து நம்மை விழ பண்ணி நம்மை ஒரு கெபிக்குள்ள தள்ளிவிட்டு இருந்தா கூட பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நாம் ஆராதிக்கின்ற தேவன் நம்மை கைவிட மாட்டார். தரியு ராஜா தானியேலுக்கு தன்னுடைய அரண்மனையிலே ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கின்றார். அந்த சிறப்பு அந்தஸ்தை பார்த்ததும் மற்றவர்கள் பொறாமை கொள்ளுகிறார்கள். ராஜாவினிடத்திலே சென்று ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார்கள். அது என்னவென்றால், யாரும் ராஜாவை தவிர வேறு யாரையும் ஆராதிக்க கூடாது என்று சொல். ஆனால் தானியேல் தன் பழக்கத்தின் நிமித்தமாக அவன் சென்று எருசலேமை நோக்கி மூன்று தரம் அவன் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றான். இதை பார்த்த அவர்கள் ராஜாவினிடத்திலே சென்று சூழ்ச்சியாக முறையிடுகிறார்கள். ராஜாவும் அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கட்டளையை நிறைவேற்றும் என்ற அழுத்தம் அவருக்கு வருகின்றது. அந்த கட்டளையின் பிரகாரமாக தானியேலை சிங்க கெபிக்குள்ளாக போடுகிறார்கள். சிங்க கெபிக்குள்ளாக போட்ட பிறகு அந்த ரா முழுவதும் ராஜா தூங்கவே இல்லை. தூங்காம அந்த ராஜா அடுத்த நாள் காலையிலே எழுந்து வந்து அவர் கேட்கின்ற கேள்வி என்ன என்று பார்க்கும்பொழுது, தானியேல் 6:20 தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலே கேட்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவித்தாரா என்று கேட்கின்ற கேள்விக்கு பதிலை கொடுக்கின்றார். 22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். 22 சிங்க கெபிக்குள்ள தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட வைத்த தேவன் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்து நம்மை விழ பண்ணி நம்மை ஒரு கெபிக்குள்ள தள்ளிவிட்டு இருந்தா கூட பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நாம் ஆராதிக்கின்ற தேவன் நம்மை கைவிட மாட்டார். சிங்க கெபி இல்லை, அக்னி ஜுவாலை இல்லை, நம்மோடு கூட அவர் இருக்கின்ற தேவன். சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட தேவன் நமக்கு எதிராக எழும்புகிறவர்களுடைய வாயையும் கட்டி போட்டு நம்மை ஜெயம் கொள்ளுகிறவராய் மாற்றுவார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.